ரேவதி விஜய் நடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்க வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டு இது வரைக்கும் 25 மில்லியன் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ட்ரெண்டிங் நம்பர் 1லையும் இருக்குது. இதில் லாஸ்ட்டு வர ஒரு நிமிஷம் பீட் சாங் வந்து செம்மையாக நம்ம தளபதி டான்ஸ் ஆடிருக்காரு. தியேட்டரில் சும்மா கிளிய போகுது அப்படின்னு நம்ம தமிழ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதனால் வாரிசு படத்தில் உள்ள எக்ஸைட்டிங் கொஞ்சம் கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குமார் நடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்க துணிவு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் வர வந்திருக்கு. பட் இது உண்மையான தகவல் இல்லை, அஃபிஷியல் அப்டேட்னு கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த பாட்டு ஜிப்ரான்ஸ் வெறித்தனமாக மியூசிக் பண்ணியிருக்காரு, அனிருத் தான் இதை வெறித்தனமாக பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த பாட்டு பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் நடித்த கழகத்தலைவன் படம் இப்போ நவம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. தடையக்கத்தாக்க தடம் ஆகிய படங்கள் எடுத்த மகிழ் திருமதி இது டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து நெஞ்சுக்கு நீதி படம் அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அந்த படம் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சிவகார்த்திகை நடிகர் மாவீரன் படத்தில் இப்போ தெலுங்கு நடிகரான சுனிலும் ஆட் ஆகியிருக்காரு. புஷ்பா படத்தில் ஒரு செகண்ட் வில்லனாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி மாவீரன் படத்தில் ஒரு செகண்ட் வில்லனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஸ்கின் இதில் ஃபர்ஸ்ட் வில்லனாக நடிக்கார். அதிதி இதில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. மடன் வசூனி இதில் டைரக்ஷன் பண்ணுறாரு. கார்த்திகோட 25வது படத்தோட பூஜையினை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு டைட்டிலும் வச்சுருக்காங்க. அதுக்கு ஜப்பான் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இதை ஜிப்ஸி படத்தெடுத்த ராஜ்முருகன் இதில் டைரக்ஷன் பண்ணுறாரு. கார்த்திக் லாஸ்ட்டாக வந்து எல்லா படமே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த படமும் நல்லா கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. மேபி இந்த படம் அடுத்த வருஷம் சம்மரில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 4ஆம் தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் ஆன லவ் டுடே படம் தமிழ்நாட்டில் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் தந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல கண்டென்ட் மூவியாகவும் எல்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படத்தை இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்கில் நவம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி யூகே மலேசியா அவங்களுக்கு அந்த நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது லவ் டுடே மூவி. இது பிரதீப் ரங்கநாதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி தான். சமுத்திரக்கனி அவரோட அடுத்த படைப்பான ராஜாக்லி அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் செகண்ட் லுக்கையும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தம்பிராமையா ஹீரோவாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா தம்பிராமையா தான் பிச்சைக்காரன் ரோலில் இருக்கார். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லுக் ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. அப்பா சாட்டை அந்த லைனில் இதுவும் சேருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நவம்பர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற பரத் வாணிபஜன் நடித்த மிரல் படத்தோட ஸ்னீப்பிக் இப்போ வந்திருக்கு. வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.